வழக்கறிஞர் பசுமன் பாண்டியனை உடனடியாக விடுதலை செய், தமிழக அரசை விடுதலை செய். குற்றமா குற்றமா? ஆளுநரை விமர்சிப்பது? அப்படி பசுமன் பாண்டியன் அவர்கள் ஒரு வழக்கறிஞர், அவர் கடமையை செய்திருக்கிறார். எப்பயில போட்டிருக்கோம் ஒரே மயிறு மயிறு மயிறுன்னு. வள்ளுவரே பயன்படுத்திய சொல்லுதான் மயிர் நீ. கைது நடவடிக்கை என்பது எளிதில் கடந்து செல்லக்கூடிய ஒரு நடவடிக்கை அல்ல. இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்திலேயே அவர் பதிவு செய்த ஒரு கருத்தை தான் மீண்டும் இங்கே மறுபதிவு செய்திருக்கின்றார். இந்தியாவில் இருக்கிற அனைவரு இந்தியர்களுக்கும் சிவன் தான் கடவுள் அப்படின்றார். இது எவ்வளவு காட்டுமிராண்டித்தனமான ஒரு செயல் என்று நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பல பேர் நடத்திட்டு இருக்காங்க ஜனாதிபதியும் ஆளுநர் ஒண்ணுன்னு. கிடையாது. ஆளுநர் என்பவர் மத்திய அரசின் ஒரு நிர்வாக அதிகாரி. ரத்து செய்தது 153A வராதுன்னு. அவருக்கு ஒரு நீதி, பசுமன் பாண்டியனுக்கு ஒரு நீதியா? இதே போல ஆளுநரை மட்டுமல்ல, சிஎம் பிஎம் குடியரசு தலைவரையும் விமர்சிக்கலாம் விமர்சிக்கலாம், யாருமே விமர்சிக்கலாம். தேவையில்லை 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 தேவையில்லை. ஆளுநரே தேவையில்லை. 7.5 கோடி தமிழர்களை அவமதிக்கும் ஆளுநர், சர்வாதிகாரி ஆளுநர், ஆர்எஸ்எஸ் ஆளுநர் தேவையில்லை தேவையில்லை தேவையில்லை. தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. நீக்கிடு நீக்கிடு. கிழக்கிந்திய கம்பெனி போல் மோடி கம்பெனியிடம் அடிமையாக செயல்படும், அடியாளாய் செயல்படும் மாநில ஆளுநர்கள். பதவியை நீக்கிடு. அரசியல் சட்டத்திலிருந்து பதவியை நீக்கிடு. வெளியேறு வெளியேறு. அலங்கார ஆளுநர், ரப்பர் ஸ்டாம்ப் ஆளுநர் பதவியை நீக்க கோரி கிளர் தெழுவோம் கிளர் தெழுவோம் தமிழகமே கிளர் தெழுவோம். ஜல்லிக்கட்டு போராட்டம் போல தமிழகமே கிளர் தெழுவோம். தேவையில்லை தேவையில்லை தேவையில்லை. நாட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை தேவையில்லை. விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய். வழக்கறிஞர் பசுமன் பாண்டியனை உடனடியாக விடுதலை செய். குற்றமா குற்றமா? ஆளுநரை விமர்சிப்பது குற்றமா குற்றமா? பதில் சொல் பதில் சொல் பதில் சொல். காவல்துறையே பதில் சொல். காவல்துறையே பதில் சொல். விமர்சிக்கலாம் 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 விமர்சிக்கலாம். ஆளுநரை மட்டுமல்ல சிஎம் பிஎம் குடியரசு தலைவரையும் யாருமே விமர்சிக்கலாம். உரிமை உண்டு உரிமை உண்டு. அரசியல் சட்டப்படி கருத்துரிமை அனைவருக்கும் உண்டு. தேவையில்லை தேவையில்லை. நாட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை தேவையில்லை. 505 எங்க கேள்வி என்னன்னா 153A இரு பிரிவினருக்கிடையே மோதலை தூண்டுவது. பசுமன் பாண்டியன் அவர்கள் எந்த ரெண்டு பிரிவினர்களையும் மோதல தூண்டினாரு? எங்க மத பிரச்சனையை உருவாக்கினாரு? எங்க ஜாதி பிரச்சனையை உருவாக்கினாரு? 505 153 இரு பிரிவினர் தேவை. மத ஜாதி அடிப்படையிலான பிரச்சனை தேவை.
இதே பிரச்சனை இல்ல. மாரிதாஸ் என்பவருக்கு இஸ்லாமிய சமூகத்தை விமர்சித்து அவர் வந்து யூடியூப் சேனல்ல பேசியிருந்தாரு. அவர் வழக்கை உடனடியாக எடுத்த மதுரை உயர் நீதிமன்றம் ரத்து செய்தது. 153A வராதுன்னு. அவருக்கு ஒரு நீதி, பசுமன் பாண்டியனுக்கு ஒரு நீதியா? இதே போல இந்த கவர்னர் என்பவர் தொடர்ச்சியாக தமிழகத்துக்கு வந்ததிலிருந்து காவல்துறை அதிகாரிகளை அழைத்து பேசுவது, துணைவேந்தர்களை அழைத்து பேசுவது, தலைமைச் செயலருக்கு உத்தரவு பிறப்பிப்பது என தொடர்ச்சியாக அத்துமீறல்களை அதிகார மீறல்களை செய்து வருகிறார். இப்ப நேற்று முந்தானாலும் ஊட்டியில ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் வேந்தர் கவர்னர், என் கேள்வி என்னன்னா, இணைவேந்தர் தமிழகத்தின் கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவரையே ஆளுநர் கூப்பிடல, இந்த விசி எல்லாம் எப்படி அட்டன் பண்றாங்க? இப்ப தமிழ்நாடு அரசு என்ன செய்யுது? மம்தா பானர்ஜி அந்த மாநிலத்தில் கவர்னர் அத்துமீறும் போது அதிகாரியில கூப்பிட்டு சொல்றாரு, கவர்னர் சொன்னா கேட்காத. பிசிஐ கூப்பிட்டு சொல்றாரு, கவர்னர் சொன்னா கேட்காத. சந்திரசேகர் ராவ் தெலுங்கானாவில தமிழிசை அவர்கள் உரிமையை மீறுகிற போது அதே உத்தரவு போடுறாங்க. இதே ஜெயலலிதா சின்னாரெட்டி என்ன நடத்தின எல்லாருக்கும் தெரியும். அப்ப 19 மசோதாக்களை ஆளுநர் வைத்திருக்கிறார், எதையும் அனுப்பல. அப்போ ஒரு ஆளுநரோட அரசியல் சட்ட பணி என்ன? யாருக்கு இங்க அதிகாரம்? மக்களாட்சி என்ன? பல பேர் நடத்திட்டு இருக்காங்க, ஜனாதிபதியும் ஆளுநர் ஒண்ணு கிடையாது. ஆளுநர் என்பவர் மத்திய அரசின் ஒரு நிர்வாக அதிகாரி, அவ்வளவுதான். ஆனா ஜனாதிபதி மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்படுபவர். ரெண்டு பேருக்கு வேறுபாடு இருக்கு. இவர் ஒரு போஸ்ட்மேன், இங்க சட்டம் நிறைவேற்றி அனுப்பினா போனோம். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், கேபினட்டுக்கு தான் சட்டப்படி அதிகாரம். எனவே இந்த ஆளுநர் சர்வாதிகாரி போல் செயல்படுகிறார். அவருக்கு எதிராக தமிழகம் கிளர்ந்தள்ள வேண்டும். போராட்டத்தை வழக்கறிஞர்கள் முன்னெடுப்போம். வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியனை உடனே விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம். ஆளுநர் விமர்சனத்திற்கு உள்ளானவர் தான். அது மட்டும் அவர் செய்யவில்லை, அரசியல் சட்டத்திற்கு விரோதமாக பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். கிண்டியிலே, சென்னை கிண்டியிலே 100 ஏக்கர் நிலப்பரப்பிலே இருக்கிற கவர்னர் ஆளுநர் மாளிகையில் ஒரே புகை மூட்டான்றான். என்னன்னா புகை மூட்டம்னா யாகம் நடத்துறாருன்றான். இந்திய அரசியல் சட்டத்தின்படி நடக்க வேண்டிய ஆளுநர் ஒரு மதத்தினுடைய மூட நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய யாகங்களை ஏராளமான ஆட்களை கூட்டி வைத்துக் கொண்டு பஜனை செய்கிறார். இது அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது. ஒரு செகுலர் கவர்மெண்ட், ஒரு செகுலர் கவர்மெண்ட்டினுடைய ஒரு பிரதிநிதி இவ்வாறு நடந்து கொள்கிறார். அவர் அறிக்கை வந்திருந்தது, இந்தியாவில் இருக்கிற அனைவரு இந்தியர்களுக்கும் சிவன் தான் கடவுள் அப்படின்றார். இது எவ்வளவு காட்டுமிராண்டித்தனமான ஒரு செயல் என்று நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்திய அரசியல் சட்டத்தில் இந்தியா ஒரு செகுலர் கண்ட்ரி, மதச்சார்பற்ற கண்ட்ரி. இதுல யார் கடவுள் என்று எங்கேயும் சொல்லப்படவில்லை. ஒரு ஆளுநர் இவர் ஒரு ஒரு அவருக்கு விருப்பமான ஒரு கடவுளை சொல்லி அவர்தான் இந்தியர்களுக்கு கடவுள் என்று சொல்கிறார் என்றால் இவர் இந்திய அரசியல் சட்டத்திற்கு விரோதமாக நடக்கிறதனால் எல்லா அரசியல் சட்டம் படித்தவர்களும் விமர்சிப்பார்கள். அப்படி பசுமன் பாண்டியன் அவர்கள் ஒரு வழக்கறிஞர், அவர் கடமையை செய்திருக்கிறார். எஃப்ஐஆர்ல போட்டிருக்கோம், ஒரே மயிறு மயிறு மயிறுன்னு வள்ளுவரே பயன்படுத்திய சொல்லுதான் மயிர் நீப்பின் உயர்வாழ கவரிமான் என்கிறார். மயிருங்கிற சொல்லு அன்பார்லிமெண்ட்ரி சொல்லு கிடையாது. அதனால நம்மால் கேசவன்றான், கேசவன்னா கேசவர்த்தினி தலைவர் தைலான்றான். அதனால நீங்க விமர்சனம் பண்றதை தவறாக எடுத்துக்கொண்டு பசுமன் பாண்டியன் அவர்களை கைது செய்தது உண்மையான கண்டனத்துக்குரியது. ஆமா, இது ஒரு கிரிமினல் அஃபென்ஸே கிடையாது. இது ஒரு அவருக்காக ஒரு அவதூறு வேண்டுமானால் நீங்கள் போடலாம், அதை நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிறோம். அதனால அவர் உடனடியாக பசுமன் பாண்டியன் அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி, ஆளுநரை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறேன். பசுமன் பாண்டியனை உடனடியாக விடுதலை
தமிழக அரசை விடுதலை செய். குற்றமா குற்றமா ஆளுநரை விமர்சிப்பது? குற்றமா குற்றமா? பதில் சொல், பதில் சொல், பதில் சொல். தமிழக அரசை பதில் சொல். காவல்துறையை பதில் சொல். திரும்ப பெறு. சர்வாதிகார ஆளுநரை ஒன்றிய அரசை திரும்ப பெறு. போராட்டம் என்பது எங்களது சக வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் அவர்கள் கடந்த பிப்ரவரி மாதம் ஆளுநரை விமர்சித்து ஒரு யூடியூப் சேனலில் பேட்டி கொடுத்தார் என்பதற்காக 1.5 மாதங்கள் கழித்து அவர் மேல் ஒரு FIR போடப்பட்டு அதுவும் நுண்ணறிவு பிரிவு SI கொடுத்த புகாரின் பேரிலே அந்த FIR போடப்பட்டு நள்ளிரவில் அந்த வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டு அதுவும் சனிக்கிழமை இரவு அவர் கைது செய்யப்பட்டு பிணையில் உடனடியாக வர முடியாத வருவதற்கான வாய்ப்புகளை மறுக்கப்பட்டு இன்று வரை அவர் செயலில் இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கைதை கண்டித்து ஆளுநர் என்பவர் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்திய அரசியலமைப்பில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு வழக்கறிஞர்கள் இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆளுநர் விமர்சிப்பது என்பது ஒரு கிரிமினல் குற்றம் என்றால் இந்த வளாகத்திலே கம்பீரமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணாவின் மீதும் அந்த வழக்கை தொடுக்க வேண்டி வரும். தமிழக அரசு மிக எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என்று இத்தருணத்திலே வழக்கறிஞர்கள் கேட்டுக் கொள்கிறோம். ஆட்டுக்கு தாடி தேவையில்லை, நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லை என்ற சொற்றொடரே பேரறிஞர் அண்ணாவினுடைய சொற்றொடர் தான். இது ஒன்றும் அரசியல் எதிரான ஜனநாயகத்துக்கு எதிரான விமர்சனம் அல்ல. தமிழக அரசு ஒட்டுமொத்த மக்களுடைய பிரதிநிதியாக 8 கோடி மக்களுடைய ஒரு உச்சபட்ச மக்கள் மன்றமாக இருக்கக்கூடிய சட்டமன்றம் ஏறக்குறைய 19 மசோதாக்களை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பியிருக்கிறது. ஆளுநர் அந்த 19 மசோதாக்களை இன்றளவிலும் கிடப்பில் போட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு அரசு அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அதிகாரியாக இருப்பவர் தன்னுடைய கடமையை செய்யாத போது அந்த கடமையை செய்ய என்று சொல்லுவதற்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பினருக்கும் அந்த உரிமை உண்டு. அரசியலமைப்பு சட்டத்தை நன்கு தெரிந்த ஒரு வழக்கறிஞர் ஆளுநரை நோக்கி கேள்வி எழுப்புவது என்பது ஒரு அடிப்படை ஜனநாயக கடமை. அந்த ஜனநாயக கடமைக்கு தமிழக அரசு அவர் மீது ஒரு நள்ளிரவில் கைது செய்யக்கூடிய ஒரு கைது நடவடிக்கையை செய்யுமானால் ஒட்டுமொத்த தமிழக வழக்கறிஞர்களும் இந்த ஆளுநர் பதவியை வெளியேற்றுமாறு, ஆளுநர் பதவியை நீக்குமாறு தமிழகம் முழுவதும் நாங்கள் போராடுவதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். காலதாமதமாக வருகை தந்ததற்கு என்னுடைய வருத்தத்தை பதிவு செய்து கொள்கிறேன். அன்பார்ந்த தோழர்களே, 4 நாட்களுக்கு முன்பாக கருத்து சுதந்திரத்தை குரல் வலையை நெருக்கிற விதமாக மதுரை மண்ணிலே வழக்கறிஞர்களாக பணி செய்து கொண்டிருந்த நம்முடைய சகோதரர் தோழர் பசுமன் பாண்டியன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீது போடப்பட்டுள்ள பிரிவுகளை பார்க்கும்போது எங்களுக்கு மிகவும் வேதனையாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. கவர்னர் என்பவர் இந்த மண்ணின் பொது சொத்து, ஜனநாயக மரபின்படி அவருக்கு சில வேலை திட்டங்கள் இருக்கிறது. அந்த வேலையை அவர் பணி செய்யாத போது விமர்சிக்கக்கூடிய அனைத்து பொறுப்புகளும் இந்திய குடிமகனுக்கு உண்டு. அன்பார்ந்த தலைவர்களே, இந்த கைது நடவடிக்கை என்பது எளிதில் கடந்து செல்லக்கூடிய ஒரு நடவடிக்கை அல்ல. இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்திலேயே அவர் பதிவு செய்த ஒரு கருத்தை தான் மீண்டும் இங்கே மறுபதிவு செய்திருக்கின்றார். நாட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையற்ற ஒன்று. அரசியலமைப்பு சட்டத்திலே கவர்னர் என்ற அந்த பதவியை ரத்து செய்ய வேண்டும். மாநிலத்தின் சுயாட்சி உரிமையை இங்கே இதை பறிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த கவர்னர் பதவியை இங்கே நியமிக்க கூடாது என்கின்ற ஒரு வலுவான கருத்தை பதிவு செய்து தமிழக சட்டமன்றத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கருத்து எப்படி சட்டத்திற்கு புறம்பான ஒரு கருத்தாக அமையும்? ஆகவே அதே கருத்தை மறுபதிவு செய்த நம்முடைய வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் அவர்களை உடனடியாக தமிழக அரசு விடுதலை செய்ய வேண்டும். ஏதோ கவர்னர் என்பவர் இன்றைக்கு மத்திய அரசு ஒன்றிய அரசு நியமிக்கக்கூடிய ஒரு சங்கி என்பது போல இங்கே ஒரு போலியாக திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்துத்துவ அமைப்புகள், சனாதன கும்பல், சங் பரிவார் கும்பல் அவருடைய பிரதிநிதியாக செயல்படுகிறார்கள்.
அவர்களே நேரடியாக வந்து சில மனுக்களை இங்கே பதிவு செய்கிறார்கள். இதை மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம்.